हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल नहीं नम्म अमेज कुक चैनल सब्सक्राइब பண்ணலனா கீழ सब्सक्राइब बटने क्लिक பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற वीडियोस வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம இந்த வீடியோல गेल्सுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ब्यूटी ஹேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சோ அந்த ब्यूटी டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அப்படினு பாத்தீங்கனா फर्स्ट टाइम वो पे मेकअप पड़पा अब विषय के रोमे इंपार्टेंस अंडल एप्ली पड़नों अंपी अगर सब तरी विषय एलतमें ना वीडियो डीटेल एक्सप्लेन पड़पे सो मेकअप वो नया पे पड़े मिस्टेक्स पाती मेकअप पड़ी मुड़चिड़वा आना फैनल पाकोदी तिट तिटा मेकअप वो अंड वो कुछ ने ऊत आरमचों मेकअप्स अलियो எப்படி வந்து கிளியரா வந்து அந்த ப்ராப்பரா போடணும் அப்படிலாம் தெரியாம நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு மாதிரி பாக்கும்போதே வந்து நல்லா இருக்காது சோ ஃபைனல் மேக்கப்ஸ் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் எப்படி டாக்கிள் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரியான மேக்கப்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எல்லாருக்குமே வந்து அழகா இருக்கணும்ன்றது ரொம்பவே முக்கியம் அதுலயுமே பெண்கள் வந்து சொல்லவே வேணாம் அவங்க மேக்கப் பண்றதுன்னு வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சமான விஷயம் சோ அந்த மேக்கப் பண்றது சரிதான் ஆனா அது கரெகட்டான முறையில் வந்து பண்றது வந்து ரொம்பவே முக்கியம் அழகு சாதனங்களை வந்து தேர்வு செய்யாம மாறி மாறி பயன்படுத்துறதுனால வந்து சருமத்துல வந்து பிரச்சனைகளை வந்து நிறையவே சந்திப்பாங்க சோ அதனால வந்து இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே வந்து எப்படி எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்துருங்க அப்பதான் அது வந்து எப்படி அந்த மேக்கப்ஸ் வந்து கலையாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அந்த மாதிரியான டிப்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து அளவான மேக்கப் சிம்பிளான மேக்கப் போட்டாலுமே ஹெவியா போட்டாலுமே கூட போட்ட சில மணி நேரத்திலே வந்து பலருக்குமே முகத்துல வந்து வேர்வை வடிஞ்சிரும் இது வந்து கோடை காலங்கள மட்டும் இல்ல வெயில் காலங்கள் என எந்த காலமா இருந்தாலுமே வந்து வேர்வை பிரச்சனை இருப்பவங்களுக்கு வந்து மேக்கப் செய்யும்போது ஒரு பெரிய பாடா தான் இருக்கும் சன்ஸ்கிரீனோ இல்லனா ஃபவுண்டேஷனோ ये यूस पड़नों अब पल पे वो सदम इवेपोल कड़े वह रेमे कल क्रीम वह बीबी क्रीम अब कांग सर्मल मारी वो इन और तनि कलर वो कैन रोमे ना இந்த கிரீமை வந்து ஃபேஸ்ல வந்து மேல இருந்து கீழ அப்படினு வந்து முகத்துல வந்து தடவிட்டு அப்புறம் வட்ட வடிவிலயும் வந்து இந்த கிரீமை வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும் அப்படி நல்லா அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா முகத்துல வந்து ஒருவித மினுமினுப்பும் பொலிவும் வந்து கூடி இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பவுடர் டச் முகத்துக்கு வந்து சன்ஸ்கிரீன் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் தடவுனதுக்கு அப்புறம் பவுடர் டச் வந்து செய்யணும் முகம் வந்து ஏற்கனவே பொலிவா இருக்கும்போது பவுடர் வந்து எதுக்கு முகம் ஏற்கனவே பொலிவா இருக்கும்போது பவுடர் டச் தேவையா அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா வந்து அடிக்கடி சில பேருக்கு வந்து மூக்கு கீழே வாய்க்கு கீழே மூக்குக்கு மேலே இந்த மாதிரி வந்து வேர்வைகள் வந்து ஏற்படும் சோ அதெல்லாம் வேர்வைகள் ஏற்படுறதுனால அந்த மேக்கப்ஸ் வந்து கலஞ்சி போய்டும் சோ அதெல்லாம் நாள் முழுக்க மேக்கப் வந்து கலையாம இருக்கணும் அப்படினா வந்து பவுடர் வந்து அப்ளை பண்றது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ உங்க பேக்ல வந்து பவுடர் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் டே வந்து மேக்கப் கலையாம இருக்கணும் அப்படினா வேர்வை படுற இடம் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு பவுடர் வந்து அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்க இது உங்க மேக்கப் கலையாம அப்படியே நீங்க போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து தான் ஹை ஷேடோ சிம்பிள் மேக்கப் செய்யிறதுக்கு வந்து ரொம்பவே உதவி செய்யக்கூடியது தான் வந்து இந்த ஐ ஷேடோஸ் தினமும் ஒரு கலர் ஐ ஷேடோ அப்படின்றது வந்து தவிர்த்துட்டு நியூட் கலர்ஸ் ஐ ஷேடோ வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுக்கு மேல வந்து எந்த கலர் வேணாலுமே போட்டுக்கலாம் இது வந்து எல்லா வித சருமத்துக்குமே வந்து ஏற்றது தான் தனியா வந்து இதுக்குன நம்ம மேக்கப் பண்ண மாதிரியும் வந்து இது இருக்காது ஏ வந்து நீங்க ஒரு பார்ட்டிக்கு போகறீங்க அப்படினாலுமே வந்து அதிக அளவு பயன்படுத்தினா அது வந்து கண்களை வந்து தனியா வந்து அழகா வந்து எடுத்து காட்டும் மேக்கப் பழக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து கை வர பழகும் போது இதுல வந்து அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறமா கலர் ஐ ஷேடோக்களை வந்து பயன்படுத்த தொடங்குங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மேக்கப் பண்றீங்க அப்படினா வந்து நியூட் கலர்ஸ் ஐ ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து தான் ஐப்ரோ கண்ணுக்கு மேல புருவத்துல வந்து ஐப்ரோ செய்யிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஆரம்ப கட்ட மேக்கப் பழகும்போது ஐப்ரோ பென்சில் பயன்படுத்துறது தான் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு போடுவது போல சிலர் வந்து வரைவாங்க இது வந்து தனியா வந்து தெரிஞ்சிடும் அதனால வந்து பென்சிலால புருவ முடியின் மீது வந்து மேல் நோக்கி தடவணும் அதாவது சின்ன சின்ன லைன் போல தடவணும் புருவ முடியின் தொடக்கத்திலும் இறுதியிலும்
முடியும் இடத்துல வந்து சின்ன சின்ன லைனாக வந்து நடுவில் இருக்கும் முடியின் சற்று கருப்பு நிறம் வந்து தெரிவது போல் வந்து இருக்கணும். முதல்ல மேக்கப் செய்ய பழகிறவங்க வந்து ஐப்ரோ பென்சிலை மட்டுமே பயன்படுத்துவது வந்து கண்களை வந்து தனியாக எடுத்து காட்டும், அழகுபடுத்தியும் காட்டும். ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஐலைனர் மஸ்காரா யூஸ் பண்ணுறதுல கவனம் தேவை. ஐலைனர் மஸ்காரா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கண்களை வந்து இன்னுமே அழகாக்கி காட்டக்கூடியது, கண்கள் வந்து கவர்ச்சியாக தெரியக்கூடிய அவுட்லைன் தரணும். அதை வந்து தொடர்ந்து கண் இமைகளில் இருக்கும் முடிகளுக்கு வந்து மஸ்காரா போடணும். இதில் வந்து இருக்கிற முடியும் வந்து அடர்த்தியாகவும் கருமையாகவும் தெரியும். இமைகளின் முடியில் வந்து மேலிருந்து கீழாக வந்து முதல்ல தடவணும், பிறகு கீழிருந்து மேலாக வந்து அடுத்த கோட் வந்து தடவணும். இமைகளில் வந்து முடிகள் வந்து மிகவும் மெலிந்து தெரிபவர்கள் வந்து இந்த மஸ்காரா வந்து உபயோகப்படுத்தினா இமைகளில் வந்து முடிகள் அடர்த்தி கூடி கண்களை வந்து தனியாக எடுத்து காட்டும். அதை தொடர்ந்து காஜல் பயன்படுத்தணும். கண்ணுக்கு மட்டும் சற்று கூடுதல் கவனம் எடுத்து ஐப்ரோ, ஐலைனர், மஸ்காரா, காஜல் போன்ற அனைத்தையும் பயன்படுத்தினா முகத்தில் வந்து கண்கள் வந்து கவர்ச்சியாக இருக்கும், ரொம்பவே அழகாகவும் காட்டும். அடுத்ததாக லிப்ஸ்டிக் அல்லது லிப் பாம் பயன்படுத்தும் போது, டெய்லி வெளியே போகிறோமே எதுக்கு லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து போடுறதுக்கே தயங்குவாங்க. இவங்களுக்காக தான் வந்து லைட் கலரில் லிப்ஸ்டிக் வந்து கிடைக்குது. லிப்ஸ்டிக் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போல்லாம் லிப் பாமும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிப் பாம் வகைகளுமே வந்து உதட்டின் நிறத்திற்கேற்ப கிடைக்கிறதுனால இதை பயன்படுத்துவது வந்து அது வந்து நான் அவங்க போட்டிருக்க மாதிரியே வந்து தெரியாது. ஸோ லைட் கலர்ஸில் ரொம்பவே வந்து சூப்பராக காட்டும். லிப்ஸ்டிக் இல்லைனா லிப் பாம் எதை பயன்படுத்துவதாக இருந்தாலுமே வந்து கைகளால் உபயோகிக்காமல் அதற்குன்னு தனியாக வந்து ப்ரஷ் கொண்டு பயன்படுத்தணும். அந்த மினுமினுப்பு வந்து கொடுக்கும். இந்த குறிப்பு எல்லாமே வந்து புதுசாக மேக்கப் போடுற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்தீங்கன்னா நீங்களும் ரொம்பவே அழகாக வந்து தனியாக தெரிவிங்க. ஸோ தரமான பொருட்களை வந்து பயன்படுத்துகிறதும் ரொம்பவே வந்து முக்கியம். ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம சீப்பான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நம்ம சருமத்துக்குமே ரொம்பவே ஆரோக்கியம் கெடுதலாகும். ஃபஸ்ட் டைம் மேக்கப் போடுறவங்க இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் வந்து கவனமாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அமேஸ் குக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.